வறட்சியினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயிகள், நன்னீர் மீன்பிடிப்பாளர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் அவல நிலையை கண்ணுற்றனர். வவுனதீவு ஒலிமடு பகுதிக்கு இன்று காலை சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அங்குள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்ந்தனர். இந்த பகுதி மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் துயரங்களை எதிர்கொள்வதுடன் நீரின்மையாலும் மேய்ச்சல் தரையின்மையாலும் கால்நடைகள் உயிரிழப்பதாக மக்கள் கூறுகின்றனர். எங்களோட மாட்டுகளுக்கு சாப்பாடு இல்லை, சரியான வெயில் காலம், தண்ணி குளத்து தண்ணியும் பூட்டிக்காங்க, அதுலேருந்து எங்களுக்கு தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, மாடும் கன மாடு செத்து போயிது. எங்களுக்கு வாக்குகள் ஒன்றிக்கிறாங்க, எல்லாம் பார்த்து பார்த்து தாரம் போகிறாங்க. இந்த அழிஞ்ச சோழனுக்கு மட்டும், இந்த புழுந்த சோழனுக்கு இன்னதாரன் அன்னதாரன் எல்லா தேசம் முழுவதும் கொடுத்தவங்க எங்களுக்கு ஒன்று எந்த நானும் உதவி ஒன்றுமே இல்லை. உன்னிச்சை எட்டாம் கட்டை பகுதிக்கும் எமது குழுவினர் சென்று அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடினார். இந்த பகுதியில் நீர் தாங்கிகள் வைக்கப்பட்டுள்ள போதிலும் மக்களுக்கு போதிய அளவு குடிநீர் வழங்கப்படுவதில்லை என இவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். பாருங்க, சுமார் 38 அடியாக காணப்பட்ட குளத்தின் நீர்மட்டம் இப்போது குறைவடைந்துள்ளது. செழிப்பாக காணப்பட்ட உன்னிச்சை குளத்தில் இன்று 8 அடி வரையே நீர் காணப்படுகின்றது. உன்னிச்சை குளத்திலிருந்து மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுவதுடன் வறட்சி காரணமாக குடிநீர் விநியோகம் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உன்னிச்சை குளத்தின் நீரை நம்பி 12,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதியில் உள்ள குளத்தில் ஆங்காங்கு மீன்களும் இறந்து மிதப்பதை காண முடிந்தது. இதன் பின்னர் படுவான்கரை புலுக்குவாவி பகுதிக்கு எமது குழுவினர் சென்றனர். இந்த குளத்தில் 31 அடி உயரத்திற்கு நீர் காணப்பட வேண்டிய நிலையில் 3 அடி மாத்திரமே தற்போது காணப்படுகின்றது. குளத்தை நம்பி 1,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நீரின்றி அதனை கைவிட வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தாந்தாமலை பகுதியைச் சேர்ந்த சுமார் 70 குடும்பங்கள் இந்த குளத்தை நம்பி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்தன. வறட்சியினால் இவர்களின் நிலையும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மட்டக்களப்பு பட்டிப்பளை புலுக்குனாவி குளத்தின் நடுவில் நாங்கள் இருக்கின்றோம். பழமையாக இந்த இடத்திலே மக்கள் வந்து நின்று பார்வையிடுவதற்கான வாய்ப்பில்லை. இங்கே 31 அடி உயரத்திற்கு நீர் நிரம்ப வேண்டிய இந்த குளத்தின் தற்போதைய நீர்மட்டம் வெறும் 3 அடிகளாக காணப்படுகின்றன. இங்கு இருக்கக்கூடிய இந்த குன்றுகள் நாங்கள் வளமையாக இவை காண முடியாதவை. இந்த குளத்திற்கு உள்ளே இருக்க வேண்டிய இந்த கட்பாறைகள் தற்போது வெறுமனே இங்கே காட்சி அளிக்கின்றன. இதன் காரணமாக 75க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள், அதே போன்று 500க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் தமது எதிர்காலம் இவ்வாறு அமையப் போகின்றது, தமது வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமோ என்ற ஐயத்தில் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, பட்டிப்பளை புலுக்குனாவி வாவியிலிருந்து.